உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். உன்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கவா? நோன்னு சொன்னா கேட்க மாட்டேல்ல? ம், அப்பவும் நான் கேட்பேன். உன்னோட மாமியே இப்படி இருக்காங்க? எப்படி? எப்போ செடுமூஞ்சி தனமா இருக்காங்க. அதாவது நான் வரது பிடிக்கலன்னா நேரா என்கிட்ட சொல்லிருக்கலாம், ஓகே சொல்லிருப்பேன். ஆனா அவங்க என்கிட்ட சரி என்ன விட்டதல்ல. அன்னைக்கு நான் இருக்கும் போது லட்சுமி அக்காவை என்னென்னமோ சொல்லிட்டாங்க. எல்லார்கிட்டயும் மன்னிப்பு வேற கேட்க சொன்னாங்க. ஏன் இப்படி இருக்காங்க? நீ ஏன் இப்படி இருக்க? எப்படி வாயாடி நீ, உனக்கு ஒழுங்கா பேசவே வராதா? ஷாலுமா, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. சில கேள்விகள் கொஞ்சம் உல்டாவாதான் இருக்கும். அதோட பதில புரிஞ்சுக்க நாமளும் உல்டாவா இருக்கணும். உதாரணத்துக்கு நீ, நீ யாரு? லட்சுமியோட தங்கச்சி தானே? சொந்த சிஸ்டர் தானே? ஆமா. அதுக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ளேயே எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. லட்சுமிய பார்த்தாலே அன்பா தெரிவாங்க, கல்யாணத்துக்கு யார் வேணாலும் ஓகே சொல்லிடுவாங்க. ஆனா உன்ன பார்த்தா கல்யாணமே வேணான்னு சன்னியாசம் வாங்கிக்கிறேன், கடவுளை வேண்டிப்பா, கடவுளே பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருப்பாங்கன்னா வேண்டாம் நிறுத்திடுன்னு மறுபடியும் லூஸ் தனமா பேசுறல்ல. எனக்கு இப்படி பேசினா பிடிக்காதுன்னு சொன்னல்ல, அப்படின்னா நான் பெருசா பேசிட்டேன். என்ன பெருசா பேசிட்டியா? மேடம், யார பார்த்து நீ இப்ப ஒரு வார்த்தை சொன்னியோ, அவங்க அவங்க என் அம்மா. நான் அவங்களோட உதவாக்கற பையன், அதனால நீ சொன்னதை கேட்டு விட்ட. இன்னும் வேற யாராவது இருந்ததா கண்ணு சந்தோஷப்பட்டு கொப்பேச்சோட நிப்பாட்டிட்ட? என் ஊர்ல பாத்திருந்தா உன்னோ சரி விட்டுதல்ல. நீ இப்படி எல்லாம் பேசுவேன் தெரிஞ்சிருந்தா நான் உன்கிட்ட பேசியே இருக்க மாட்டேன். ஓ தேங்க் காட், நீ என்கிட்ட பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீ பேசினாதான் என்னால மூச்சை விட முடியுது, இல்லனா செத்து போயிருப்பேன். ஏய், இன்னொரு விஷயம், தலைவலிக்குது. சில பேர் கூட நம்ம பேசினாலே தலைவலி வந்துடும். தெரியுமா, சில பேர்கிட்ட பேசவே கஷ்டமா இருக்குமா, அவங்க கிட்ட எல்லாம் பேசவே கூடாதா? அவங்க பேச்ச கேட்டுட்டு கண்டுக்காம போகணும். சோம பேச்ச கேட்க முடியாது. நான் இப்ப போறேன். நீ இப்படி பேச கத்துக்கிட்ட? அதெல்லாம் சீக்ரெட். அது ஒண்ணும் சீக்ரெட் எல்லாம் இல்ல. கண்ணாடி, கண்ணாடியில உன்னை பார்த்து நீயே பேசிக்கிறல்ல, அதனாலதான். ஓ, இது வரையா? தேங்க் யூ சோ மச். நீ ரொம்பவே அதிகமா பேசிட்ட. எனக்கு இப்ப வேலை இருக்கு, நீ இங்க இருந்து கிளம்புறியா? அப்படியா? உனக்கு வேலை இருந்தும் வேணும் தான் நீங்க பேசுறதுக்கு நின்ன இல்லையா? ஓகே, நான் கிளம்புறேன், பாய். திமுரு புடிச்ச உருளை கிழங்கு. இவன் கூட நான் பேச ஆசைப்படுறேனா? நானா? அதுக்கு நான் சன்னியாசமே போயிடுவேன். எந்த ஒரு ஆங்கிளையும் மாமாவோட தம்பி மாதிரியே இல்ல, ரொம்ப அறுக்கிறான். இல்ல இல்ல, நீங்க அனுப்புனீங்கல்ல, அது அந்த அளவுக்கு நல்லா இல்ல. எனக்கு இன்னும் சில கலர்ஸ் எல்லாம் வேணும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, போட்டோஸ் எல்லாம் எனக்கு சென்ட் பண்ணுங்க, நான் அதை பார்த்து செலக்ட் பண்றேன். ஆனா எனக்கு இப்பவே சரி, போட்டோஸ் எனக்கு அனுப்புங்க. ஷாலு அக்கா, நீ எப்படி இங்க வந்த? அந்த பைத்தியம் ஆயுஷ் தான் கூட்டிட்டு வந்தான். பைத்தியம்னு சொல்லக்கூடாது, அவன் ரொம்ப நல்லவ. உனக்கு அவன் நல்லவன் தான்க்கா, உனக்குதான் எல்லாரையுமே பிடிக்குமே. என்ன தவிர நீ தாண்டி என்னோட உயிரே. ஹே ஜான்சி ராணி, நான் சந்தோஷப்படணுங்கிறதுக்காகவே அவன் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கான். உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கூட்டிட்டு வந்தானா? அதோட நீ ஆனிவர்சரிக்கு ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்கியாமே, நான் வந்தது உனக்கு சந்தோஷமா? என் முகத்தை பார்த்தாலே தெரியலையா? ஆமா ஆமா, பல விஷயம் அதுல தெரியுதே. என்ன தெரியுது? உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போறது தெரியுது. அப்படின்னா? அப்படின்னா நான் மாமாவை மீட் பண்ணிட்டு தான் வரேன். மாமா பயங்கர ரொமான்டிக்கா இருக்காரு. நீ எங்க பாத்த? இப்பதான் கீழே மீட் பண்ண. நானும் ஆயுஷும் வந்துட்டு இருக்கும் போது மாமாக்கு ஏதோ பார்சல் வந்திருந்தது, அது ஏதோ கிஃப்ட் வாங்கிட்டு இருந்தாரு. அவ்வளவு ஹேண்ட்சம் ஹஸ்பண்ட் கிடைக்கும் போது லைஃப் சந்தோஷமா தானே இருக்கும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.